வணக்கம் மக்களே, உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு இவர்களுக்கு புதிய தளர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே தெல்ல தெளிவாக போயிடலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ₹1000 உரிமை தொகை பெற தனி ஏடிஎம் கார்டு வெளியான முக்கிய தகவல். அதாவது என்னன்னா, இப்போ நம்மளுடைய தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை ₹1000 வழங்கும் திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15 முதல் தொடங்க இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் தான் இதுல வந்து வங்கி கணக்கு இல்லாத குடும்ப தலைவிகளுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகள்ல கணக்கு தொடங்கப்பட்டு அரசு நடவடிக்கை வந்து தீவிரமா எடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில அடிப்படை வங்கி சேவை அணுக முடியாத குறைவான வருவாய் பிரிவினருக்கு ரூபே டெபிட் கார்டு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரைக்கும் எதுவுமே வெளியாகவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன விஷயம்னா, இப்ப வந்துட்டு உரிமை தொகையில வந்து அனைவருக்குமே தனியா ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்க போறாங்க. இதுல வந்து பணம் வந்து போட போறாங்க. சோ இதன் மூலியமாக தான் நீங்க பணம் அது எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல செய்தி ஒன்று வட்டம் அடிக்கிட்டு இருக்கு. சோ இத வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது உண்மையான்னு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமா தெரியல. ஆனா இருந்த போதிலும் நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய அளவுல ஆலோசனை, இறுதிக்கட்ட ஆலோசனை வந்து பண்றாங்க. யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள், யார் யாருக்கெல்லாம் இது வழங்கப்படும், அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆவாங்க, இவர்களுக்கெல்லாம் என்ன தளர்வு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திட்டங்கள்ல எப்ப தொடங்கப்பட போகிறது, எந்த இடத்துல அப்படின்னு எல்லா ஒரு டீட்டெயிலுமே நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனைக்கப்பட உள்ளார். அது குறித்து இதுவும் கண்டிப்பாக ஆலோசனைக்கப்பட உள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பார்த்தவங்க இந்த ஏடிஎம் கார்டு தர போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அது விரைவில் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு செய்தி வந்து அது குறித்து விரிவான செய்திகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய தரப்புல இருந்து ₹1000 வரக்கூடியவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய வங்கி கணக்குல அனைத்துமே இணைச்சு சரியா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரசு தரப்புல இருந்து போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உங்களுடைய பேங்க் பக்கம் வந்து எதனா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் எரரா இருந்தா கூட அது பெரிய பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே, ஆலோசனை கூட்டத்துல உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் பல வகையான அந்த அப்டேட், ஆலோசனை கூட்டத்துடைய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.